அந்த சமயத்துல நிறைய புக் எல்லாம் நீங்க வெளியிட்டுதான் நான் பார்த்துருக்கோம் சார். ஸ்கூல்ல உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பதிவு தான் டிபியில நீங்க ஸ்கூல்ல வெளியிட்டிருக்கீங்க. அரசு பாடநூல் நிறுவனம் புத்தகங்கள் எழுதுவதற்கு ஆசிரியர்கள் நியமிக்கும். தனியார் பள்ளியில் வந்து சாதாரணமாக மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த வகையில் நானும் நம்ம பள்ளியிலிருந்து தமிழுக்கு 8th வகுப்பில் முதல்ல தேர்ந்தெடுப்பு 8th வகுப்பு புத்தகம் 7th வகுப்பு புத்தகம் எழுதுவதற்கு 1988 அந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 94-95 11th வகுப்புக்கும் 95-96 12th வகுப்புக்கும் புத்தகம் எழுதப்பட்டு 96-97 அந்த புத்தகம் பயன்பாட்டுக்கு வந்தது. டிபியில் டிபிஐ அவங்களுக்கு தமிழ் பாடமும் நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துடணும். அவங்க அந்த புத்தகத்தை இது பண்ணி இப்போ வரைக்கும் புத்தகங்கள்லாம் கூட அதுமாதிரி விடயத்தாளெல்லாம் அது வினாத்தாள் தயாரிக்கிற போது அந்த ஆண்டு அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது. அந்த ப்ளூ பிரிண்ட் எனக்கு கொடுத்தாங்க. என்ன செய்ய சொன்னாங்க, நம்ம பள்ளியில் நான் பணியாற்றுகிற போது மாணவர்கள் அந்த 10th வகுப்பு வரும்போதே தமிழில் மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. மார்க் வாங்குறதுல கொடுக்கல, மார்க் போட மாட்டாங்க, ஏன்னா கேள்வியெல்லாம் அப்படி இருக்கணும். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், பிரித்து மாணவர்கள் ஒரு வரி வரியில் விடை எழுதுற மாதிரி, ரெண்டு வரியில் விடை எழுதுற மாதிரி எல்லாம் பேப்பர்னே மாற்றி அதில் மல்டிபிள் சாய்ஸ் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து நான் இது அந்த வந்து 97 மார்ச்சில் அந்த ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் வந்தது. மாணவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நல்ல தமிழ், அதுக்கப்புறம் தமிழில் நிறைய மதிப்பெண் வாங்கினவர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து கஷ்டம். 60 மார்க் வாங்கினா பெரிய பிரமாதமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களோட இதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ இப்போ அதே மாதிரி அதே பாட்டு சென்டர்லாம் இருக்கிற மாணவர்கள் இருந்தாங்க. தமிழில் 100 போடுற அளவுக்குலாம் அந்த வினாத்தாள் வடிவமைப்பு அப்படி இருந்ததுனால அதை அவங்க சுலபமாக பெற முடியும்.